சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து மில்க் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 5 to 6 வந்து ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சாக்கோ பவுடர். சாக்கோ பவுடர் பண்ணி வச்சு தான் நான் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் சாக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாக்லேட் யூஸ் பண்ணி கூட இந்த மில்க் ஷேக் பண்ணிக்கலாம். கிக்கெட் அப்புறம் டெய்ரி மில்க் இந்த மாதிரி சாக்லேட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மில்க் ஷேக்கை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கூலிங்கான பாலை வந்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர், ஐஸ் க்யூப்ஸ். நெக்ஸ்ட்டு 2.5 ஸ்பூன் வந்துட்டு சாக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஓரியோ பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. நமக்கு தேவையான சாக்லேட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சுவையான சாக்லேட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.